அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றாம் எண் யார் பயன்படுத்தக்கூடாத ராசியினருடன் குறிப்பாக முதல் மூன்று லக்ன ஜாதகர்களை முதலில் பார்ப்போம். அடுத்ததாக அனைத்து லக்ன ஜாதகர்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்த அனைவருமே கண்டிப்பாக ஒன்றாம் எண் ஏன் எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்பதை ஜோதிட விதிப்படி எண்கணித முக்கியத்துவ அவசியத்தை விரிவாக பார்ப்போம். பொதுவாக ஒன்றாம் எண் பயன்படுத்த விரும்புபவர்கள் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ஒன்றாம் எண்ணை பயன்படுத்த விரும்புவர். அதேபோல் பிறந்த தேதியில் கூட்டு எண் ஒன்றாக வருபவர்களும் பயன்படுத்த விரும்புவர். எண் 1 என்பது ஜோதிடத்தில் சூரியனை குறிக்கும் எண்ணாகும். ஆக ஜோதிட விதிப்படி சூரியன் சில ஜாதகர்களுக்கு கெடுதல் செய்யும் அமைப்பில் வருவதனால் சுய ஜாதகத்தில் சூரியன் எந்த அமைப்பில் ஜாதகரை வாழ வைப்பதில் பங்களிக்கிறது என்பதை அறிந்தே எண் 1 பயன்படுத்த வேண்டும். எண் 1 என்பது ஆதிக்கம் செலுத்தும் எண். ஆகவே அதிகார எண்ணத்தை செயலை ஊக்குவிக்கும் எண்ணாகும். ஆகவே ஆஸ்ட்ரோலாஜிக்கல் நியூமராலஜி கணக்கின் விதிப்படி நியூமராலஜி எண்ணை ஜாதக விதிப்படி அறிந்து மட்டுமே பயன்படுத்துவதால் வெற்றியை பெற முடியும். சுய ஜாதகம் தெரியாமல் எண்கணித எண்ணை தவறாக பயன்படுத்தினால் எதிர்மறை விளைவுகளையே பெறக்கூடும். முதலாவதாக கன்னி ராசி கன்னி லக்ன ஜாதகர்கள் எண் 1 பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏனெனில் சூரியன் 100% விரயஸ்தான அமைப்பாக வருவதனால் ஒன்றாம் எண் அவர்களுக்கு தீமை செய்யும் அமைப்பையே கொடுக்கிறது. இரண்டாவது, மகர லக்னம் மகர ராசிக்காரர்கள் ஒன்றாம் எண் பயன்படுத்துவது எதிர்மறை விளைவுகளையே கொடுக்கும். இயற்கையாகவே மகரத்தின் ஆதிபத்தியம் சனி ஆவார். சனி சூரியன் பகை கிரகம் மட்டுமின்றி சூரியன் அஷ்டமாதிபதி ஆவதால் மகர லக்ன ஜாதகர்கள் எண் 1 பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக, மீன லக்னம் மற்றும் மீன ராசி அமைப்பினரும் ஒன்றாம் எண்ணை தவிர்க்க வேண்டும். சூரியன் மறைவு ஸ்தானாதிபதியாக வருவதால் அவர்களும் தவிர்க்க வேண்டும். விரைவில் நமது மேட்ரிமோனி குழுமத்தின் அடுத்த பதிவாக குழந்தை இல்லாத மணமகள் விவரங்களை, குறிப்பாக முற்றிலும் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்ட மணமகள் தகவல் விவரங்களை நமது யூடியூப் சேனலில் காணவிருக்கிறோம். ஆகவே புதிதாக நமது யூடியூப் சேனலை பார்க்கும் அன்பர்கள் நமது மேட்ரிமோனி சேனல் மூலம் வரன் விவரங்கள், ஜோதிடம் மற்றும் எண்கணித தகவல்களை உடன் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அன்பு நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேஷ லக்ன ஜாதகர்கள் தமிழ் மாதம் ஆனி, புரட்டாசி, கார்த்திகை மற்றும் பங்குனி மாதங்களில் பிறந்தவர்கள் எண் 1 என்கிற சூரிய கடவுள் மறைவு ஸ்தானம் பெறுவதால் ஒன்றாம் எண் அவர்களுக்கு லாபத்தை தராது. ரிஷப லக்ன ஜாதகர்கள் தமிழ் மாதம் ஆடி, ஐப்பசி, மார்கழி மற்றும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் எண் 1 பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு பலத்தை கொடுக்கும் சூரியன் தமிழ் மாதம் கார்த்திகை, தை மற்றும் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எண் 1 பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கடக லக்ன ஜாதகர்கள் தமிழ் மாதம் மார்கழி, மாசி மற்றும் ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் எண் 1 பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். சிம்ம லக்ன ஜாதகர்கள் தமிழ் மாதம் ஐப்பசி, தை, பங்குனி மற்றும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் எண் 1 பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். துலாம் லக்ன ஜாதகர்கள் தமிழ் மாதம் புரட்டாசி, மார்கழி, பங்குனி மற்றும் வைகாசியில் பிறந்தவர்கள் எண் 1 பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஆனாலும் பின்வரும் தமிழ் மாதம் ஐப்பசி, தை மற்றும் ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் எண் 1 பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தனுசு லக்ன ஜாதகர்கள் தமிழ் மாதம் வைகாசி, கார்த்திகை, மாசி மற்றும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் எண் 1 தவிர்க்க வேண்டும். கும்ப லக்ன ஜாதகர்கள் தமிழ் மாதம் புரட்டாசி, தை, சித்திரை மற்றும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் எண் 1 தவிர்க்க வேண்டும். அப்போது எண் 1 எந்த ஜாதக அமைப்பினர் பயன்படுத்தலாம் என்று பார்க்கும்போது, எடுத்துக்காட்டாக சிம்ம லக்ன ஜாதகர்களாக இருந்து லக்னாதிபதி 9 வீட்டில் உச்சம் பெற்று சித்திரை மாதத்தில் பிறப்பது மிகச்சிறப்பாக இருந்தாலும் அவர்களது ஜாதகத்தில் பங்குதாரர் கிரகம் என்று சொல்லப்படும் சனி எங்கு இருக்கிறார், அவரின் பார்வை எங்கு விழுகிறது என்பதை
அவரவர் சுய ஜாதகங்களை நன்கு ஆராய்ந்த பின்னரே ஆதிக்கம் செய்யும் எண் ஒன்றை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் சனியின் இருப்பிடம் மற்றும் பார்வை உச்சம் பெற்ற சூரியனையும் வலுவிழக்கச் செய்துவிடும். ஆகவே அன்பர்களே, நியூமராலஜி என்னை சுய ஜாதகம் நன்கு அறியாமல் எண்கணித எண்களை விளையாட்டாக பயன்படுத்துவது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்காகவே, ஆஸ்ட்ரோலாஜிக்கல் நியூமராலஜியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்காகவே என் ஒன்றை பற்றிய மிக தெளிவான பதிவாக பதிவிட்டுள்ளோம். ஆகவே சுய ஜாதகத்தில் ஜோதிடம் நன்கு அறிந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கணித எண்ணை கண்டறிந்தே பயன்படுத்துவதால் நேர்மறை நல்ல அதிர்ஷ்ட அமைப்புகளை உடன் பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.